எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்துட்டு நிறைய பேர் இப்போது பதறீங்க. ஆக்சுவலாக அடுத்த பேண்டமிக் அங்கே கட்டாயமாக வரும். மறுபடியும் கோவிட்ன்றது ஆரம்பிக்குது, எல்லாருக்குமே வந்து காய்ச்சல் வருது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம மிக்ஜில் வந்துட்டு நம்ம குரூப்பில் இங்கே பயிற்சி பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த ஒரு சளி காய்ச்சல், இந்த ஒரு மூக்கடைப்பு, லங்ஸில் வந்து வைரஸ் ஃபார்ம் ஆகுது, இது எதுவுமே பாதிப்பு வராது. ஏன்னால் இந்த பயிற்சி செய்ய மூலிமா அந்த உஷ்ணவு உங்களை வந்து டோட்டலாகவே உங்கள் உடலுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயங்களையுமே மாற்றிடும். ஒரு ஒரு செல்லையுமே வந்து அது ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கட்டாயமாக கோவிட் வருமோ, இது வருமோ, எதை வேணால் வந்துட்டு போகுது. கண்டிப்பாக ஒரு லாக்டவுன் வரும், பேண்டமிக் வரும், நிறைய விஷயங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து நடக்கும்ன்ற சித்தர்கள் மகான்கள் வந்து எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், மனிதன் அதிலேருந்து எப்படி தவிர்க்கணும்னு கூட சொல்லியிருக்கிறாங்க சித்தர்கள். அதை வந்து நம்ம பயிற்சி பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம இங்கே கிரியாயோகம், அப்புறம் யோக கலைகள் எல்லாமே நம்ம இங்கே கற்றுக் கொடுக்குறோம். இந்த கிரியாவை நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு ஸ்கேம் பண்ணிட்டு இல்லை. இப்போ இதை எப்படி வேலை செய்யும், ஒருத்தருக்கு திடீர்னு வைரஸ் வருதுன்னா பூண்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரெகுலராகவே பூண்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அட்லீஸ்ட் வந்து மண்டே ஒரு வெட்னஸ்டே இல்லை மண்டே ஃப்ரைடே நீங்கள் பூண்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அப்படி எடுத்தாலும் அந்த உடல் வந்து ஸ்திரமாக இருக்கும், வைரஸ் ஆகப்பட்டது எதுவாக இருந்தாலும் தாக்கப்படாது. அப்புறம் இந்த இஞ்சி இதெல்லாமே வந்து அடிக்கடி நீங்கள் எடுக்கணும். இதெல்லாம் உஷ்ணவ பொருள், அதோட கூலாக நீங்கள் எடுக்க வேண்டிய பொருள்களும் இருக்குது. நிறைய நீங்கள் வந்து மோர்ன்ற ஒரு விஷயம் வந்து நிறைய குடிக்கணும், சாதத்தோடு கலந்து. அந்த மோருடைய லெவல் எப்படி இருக்கணும்னா சாதம் இவ்வளோ இருக்கணும், தயிர் இவ்வளோ இருக்கணும், தண்ணி அதிகமாக ஊற்றி பிசைஞ்சு நீங்கள் அந்த மோர் சாப்பிட்லாம், பழைய சாதம் சாப்பிட்லாம். இது மாதிரி நிறைய பேருக்கு தெரியும் தான், எனக்கு தான் தெரியும்னு இல்லை, உங்களுக்கு தான் இன்னும் தெரியும். அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த ஒரு கூல் பாடி வந்து டெம்பரேச்சர் கூலாகவே இருக்கும். இந்த பூண்டு இஞ்சி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். மதியம் இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கும் பாடி. இதெல்லாமே தாண்டி நம்மளால் எப்படிங்க சர்வே ஆக முடியுமானா, அது ஒரு பயம், ஒரு நோயின்றது ஒரு பயம், இமேஜினேஷன். அந்த இமேஜினேஷன்லேருந்து வெளியே வரவங்க தான் இந்த யோக கலைகள் செய்கிறவங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே தைரியமாக இந்த பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டு தைரியமாக இருக்கலாம். இறைவன் தேடி போகிற வழியை பாருங்கள், மரணம் தேடி போகிற வழியை பார்க்காதீங்க. அதுதான் எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஒரு மனிதனும் வந்து சந்தோஷமாக இயற்கையாகவே அவன் வந்து சந்தோஷமான ஒரு மனிதன் தான், டிட்டாச்சாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதிப்பு இல்லாத. நீங்கள் உங்களுக்குள்ளே தான் இருக்குது அந்த உலகம், சந்தோஷம்ன்ற ஒரு உலகம். அதை தாராளமாக பயிற்சி பண்ணி இந்த ஒரு சாதனை, இந்த கிரியாயோகம் மூலியமாக உங்களால் வந்து அதுலேருந்து வர முடியும். ஸோ ஒரு ஒருத்தரும் பயிற்சி பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிலையும் படிப்படியாக தான் போக முடியும். 12 வருஷம் 18 வருஷம் அவ்வளோ நாள் ஆகும். ஸோ ஒரு ஒரு கட்டத்தில் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னோடனே கிரியான்ற எலிஜிபிலிட்டி கிடச்ச பிறகு நீங்கள் நேரில் வந்து அதை கற்றுக்கலாம். அது வரைக்கும் 329 ருபீஸ் பர் மந்த் வந்து நம்ம யோகா அண்ட் ஆன்லைன் மெடிடேஷனுக்கு சார்ஜ் பண்ணுறோம். நேரில் கிரியாவுக்கு நீங்கள் தகுதியான பிறகு கிரியா ஃப்ரீ தான், இலவசம் தான். ஸோ இதை நிறைய வீடியோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இதை யாருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிவிட்டு தாராளமாக நீங்கள் கற்றுக்கலாம். கிரியாவுக்கு எனக்கு செய்தி வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பேன், ஏன்னா அது எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறது இல்லை. நீங்கள் வந்து அதுக்கான மதிப்பு என்ன அப்படின்னா காசோ பணமோ இல்லை, பூவோ பழமோ இல்லை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திலே ரொம்ப பியூரஸ்ட் பீயிங்காக மாறுறதுக்கு தான் அந்த கிரியாவை கற்றுக்குறீங்க. இறைவனை தேடுறதுக்கு மட்டும் கோவில்களோ மலைகளோ ஏறுறது இல்லை, வீட்டில் உட்காந்து தனக்குள்ளவே தேடுற ஒரு பொருள். ஒரே டைமில் சம்சாரத்தையும் கவனிக்கணும், சேவை பண்ணணும், லவ் பண்ணணும், அது இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டுலாம் நீங்கள் போகக்கூடாது. ஸோ இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இனியிலேருந்து அந்த ஒரு பயணத்தை ஆரம்பிங்க. வரப்போகிற காலகட்டம் ரொம்ப கொடுமையாக இருக்கும், மூச்சு விட நிலை இருக்காது, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் தேவைப்படும். இதெல்லாமே இன்றைக்கி சொல்லிக்கிறேன். வணக்கம், நன்றி, ஹரி ஓம்.